எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1¼ கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு வளர்ந்தோமோ அதே கப்பில் 1¼ கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துற வேண்டாம், ஏன்னா அப்புறம் விசில் வரும்போது தண்ணியெல்லாம் வெளியே கொட்டி போயிடும். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வர வைங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு, பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட உங்களுக்கு தண்ணி வேணும்னா இனி நீங்கள் வந்து சூடு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா எல்லா தண்ணியும் வெளியே வந்து நமக்கு அடுப்பே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணியை மட்டும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்து தாளிக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா வெடித்ததும் 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நான் 2 கீறி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கும் போது பாருங்கள், இந்த பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 2-3 கொத்து கருகப்பிலையும் சேர்த்துட்டு இந்த கருகப்பிலையும் நல்லா வெடித்ததும் நம்ம இதை வந்து அந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கி அதை நம்ம பருப்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நமக்கு இந்த பருப்புக்கே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குறது. அதனால் நல்லா வதக்கிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பருப்பு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா 1 கப்பு தண்ணியை சுடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.